வணக்கங்க வெல்கம் டு குக்ரேசி இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியில் திராட்சை ஐஸ் செய்ய போகிறோங்க 70s 80s பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க திராட்சை ஆரஞ்சு ரோஸ் மில்க் பால் ஐஸ்னு விதவிதமாக கொண்டு வருவாங்க அதில் வந்து திராட்சை ஐஸில் வந்து திராட்சை வாழைப்பழம்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் அதே டேஸ்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிறேங்க திராட்சை ஐஸ் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க திராட்சை ஐஸ் செய்கிறதுக்கு 100 கிராம் விதை இல்லாத கருப்பு திராட்சையும் 1/4 கிலோ பன்னீர் திராட்சையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க சீட்லெஸ் திராட்சையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாங்க 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இது வந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க பன்னீர் திராட்சையை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டாம் ஜூஸ் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இப்போ இதை வடித்து எடுத்துடலாங்க இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு திராட்சையை வந்து இப்படி வேக வச்சு போட்டோம்னா ஐஸோடு சேர்த்து திராட்சை சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்தளவுக்கு திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதில் திராட்சை ஜூஸை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ இந்த ஐஸ் கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக பழுத்த வாழைப்பழமாக ஒன்று எடுத்துக்கலாங்க அதோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐஸ் மோல்டில் முதல்ல வந்து இந்த பழத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மோல்டு இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன டம்ளரில் இதே மாதிரி செய்யலாங்க ஜூஸை நல்லா கலந்துட்டு திராட்சையோடு சேர்த்து இந்த மோல்டில் ஊற்றிக்கலாங்க இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க இதை வந்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க பாருங்கள் சூப்பராக திராட்சை ஐஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதை சாப்பிட்றப்போ சின்ன வயசில் சாப்பிட்ட குச்சி ஐஸ் ஞாபகம் தான் வருதுங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ